அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். பெப்பர் சிக்கன், சிக்கன் 300 கிராம். சிக்கனை சுத்தப்படுத்தி நல்லா கழுவி அரை கப் தயிர், அரை கப் தயிர், இந்த கப்புக்கு அரை கப் தயிர், உப்பு போட்டு அதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். தேவையான பொருட்கள்: தேங்காய் எண்ணெய், ஒரு தக்காளி, பெப்பர், பெப்பர் 2 ஸ்பூன் நிறைய போடணும், ஜீரகம் 2 ஸ்பூன், கருவேப்பிலை, ரொம்ப இலை, மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஏலம், கிராம்பு, கருவா, அன்னாசிப்பூ. அன்னாசிப்பூங்கிறது இந்த நடுவில் இருக்கிறது அன்னாசிப்பூ, இது நல்லா மணக்கும். இந்த சிக்கன் செய்கிறதுக்கு சில்லி பவுடர் போடவே கூடாது, தயிர் அரை கப் ஊற்றிக்கிடணும். எண்ணெயில் வந்து எல்லாத்தையும் போட்டு பொன்னிறமாக வதக்கினதுக்கு அப்புறம்தான் சிக்கனை தட்டணும். இது நல்லா ஒன்று ஒன்றா கிரேவி மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ செய்யும், அடுப்பை பற்ற வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் போட்டாச்சு. இதுக்கு வெங்காயம் போடக்கூடாது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதை அப்படி வதக்கணும். வதக்கின உடனே அதிலேயே பெப்பர் பொடியும் சீரகப்பொடியும் போட்டுறணும். போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். பெப்பர் தான் இதுக்கு அதிகமாக போடணும். உரப்பு வந்து காரம் அதிகமாக சேர்க்குறவங்க அதிகமாக பெப்பர் போட்டுக்கிடுங்க. 4 ஸ்பூன் போடுங்க 300 கோழிக்கு, சரியா? போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போடணும். போட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். நம்ம எப்போதுமே சிக்கனை கழுவி, சிக்கன் மட்டன் பண்ணும்போது கழுவி தயிரில் வந்து உப்பு போட்டு வச்சிடணும். அது ரொம்ப சாஃப்டாக சுவையாக இருக்கும். இப்போ நல்லா வசங்கிட்டு இப்போ கோழியை தட்டிடணும். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, அரை டம்ளர் ஊற்றி 10 நிமிஷம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். அரை கப்பு தண்ணி ஊற்றினாலே போதும். மூடிடும். மூடி ஆவி வந்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் கோழி, மிளகு கோழி ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.